கொரோனா சங்கிலியை உடைக்க கட்டுப்பாடற்ற முழு ஊரடங்கை பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொளி காட்சி பதிவில் மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் நாள்தோறும் கொரோனா பாதிப்பு முப்பத்தை கடந்திருப்பதால் வேறு வழியின்றி தளர்வுகளற்ற ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நமது நன்மைக்காகவே ஊரடங்கு என்பதை உணர்ந்து இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே அரசின் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்றைய ஒரே தேவைங்கிறத மக்கள் எல்லோருமே உணரும் ஊரடங்கு நமது நன்மைக்காகத்தான் அரசு போட்டிருக்குங்கிறத உணர்ந்து அனைவரும் வீட்டில் இருங்க மருத்துவ தேவை தவிர வேறு காரணங்களுக்காக வெளியிலே வராதிங்க அரசோட உத்தரவுகளை மறக்காமல் பின்பற்றுங்க மதிச்சி நடந்துக்குங்க முழு ஊரடங்குங்கிறது கசப்பு மருந்து தான் ஆனாலும் மக்கள் அது அருந்தியே ஆகணும் அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறங்கிறது உண்மைதான் அதனால தான் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்பட்டிருக்கு சிறு குறு நிறுவனங்களுக்கும் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர்களுக்கும் சில அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கு இப்போ அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு மட்டும் முழுமையாக மக்கள் எல்லோருமே பின்பற்றினால் கொரோனா பரவலுங்கிறது உறுதியாக கட்டுக்குள்ளே வந்துடும் பரவுறதுக்கான சங்கிலியை உடைச்சிட்டா அதை முற்றிலுமாக ஒழிச்சிடலாம் எனவே தான் நாட்டு மக்கள் எல்லோரையும் கெஞ்சு கேட்குறேன் அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க கொரோனாவை கட்டுப்படுத்துறது கொரோனா பாதித்தவங்களை காப்பது என்ற இரண்டு இலக்குகளோடு தமிழக அரசு செயல்பட்டு வருது